மேகதாட்டு அணை விவகாரம் வந்து உங்கள் காலகட்டத்திலையும் இருந்தது இப்போது மீண்டும் வந்து இந்த பிரச்சனையை வந்து கர்நாடகாவில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைய அமைச்சர் துணை முதலமைச்சரும் அதை குறிப்பிடுகிறார் இப்போ அதிமுக வந்து இதை கடுமையாக எதிர்த்து இன்னைக்கு பல்வேறு கட்டத்தில் தலைவர்கள் பேசுகிறாங்க ஆனால் இது சட்ட ரீதியாக அணுகுவதை தாண்டி வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் முதல்ல வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து கேள்வி நேரத்தில் பார்க்க ரொம்ப சந்தோஷம் மேடம் அதாவது வந்து இந்திய இறையாண்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிராக ஒரு சட்டவிரோதமாக கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் ஒரு கருத்தை பதிய வைக்கிறார் யாருன்னா அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முதலமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் கண்டனம் இல்ல அது வந்து அவர் என்ன அவர்கள் கட்டு அனுமதிக்க மாட்டோம் சொல்லுவது அது கண்டனம் இல்ல அப்படி சொல்வது அப்படியே சொல்லணும்னா கண்டனம் எதிர்ப்பெல்லாம் சொல்லிட்டு சிவக்குமார் பதவியேற்றவுடன் வேறு பணிகளை செய்வார் என்று நினைத்தோம் ஆனால் அண்டை மாநிலங்களுடன் நட்புறவை பேணுவதாக தெரியவில்லை நாங்கள் மேகதாது தெரிக்கலாம் அவர்களுடைய தேர்தல் தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேகதாது அணையை கட்டுவோம்னு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாங்க ராகுல் காந்தியும் அதை சொன்னார் இந்த நிலையில தான் திமுக கூட்டணியிலோட இருந்து அவர்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாழ்த்தெல்லாம் தெரிச்சாங்க ஏற்கனவே இந்த ஆணையம் அமைச்சு அதனுடைய நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புனாலும் சரி உச்சநீதி இறுதி தீர்ப்புலயும் சரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்னா பல மாநில நீர்நிலை தேசிய சொத்து எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாது ஒண்ணு ரெண்டாவது கடைமடை பகுதி அனுமதி இல்லாமல் மேல்நிலை மாநிலம் எந்த கட்டுமானமும் கூடாது அதை விட முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க காவிரி நீர் படுகையில் எந்த மாற்றமும் பதினைந்து வருட காலத்திற்கு யாரும் செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்குது நடுவர் மன்றத்தினுடைய இந்திய இறையாண்மை மதிக்கிறாங்களா கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கிறாங்களா அதை ஏன் கண்டனம் தெரிவிக்கலாம் இப்போ நீங்க காவிரி ஆணையம் அமைக்கிறதுக்காக முதல்ல வந்து கடுமையான சட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்தி அதற்கு வெற்றி கண்டு ஆணையத்தை அமைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முல்லை அணை பெரியார் அணையிலையும் தான் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு அண்ணா திமுக காரணம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் உரிமைகளை மீட்டெடுத்தது அண்ணா திமுக காவிரிக்காக அந்த ஆணையம் அமைக்கணும் உரிமையை கிடைக்கணுங்கிறதுக்காண்டி புற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சென்னையிலே ஒரு நாள் முழுமையான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் அது மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு நாட்கள் அந்த பாராளுமன்றத்தை முடைக்கனார்கள் அது ரொம்ப முக்கியம் இரு அதற்கு பிறகு தான் ஆணையம் அமைக்கப்பட்டது இதெல்லாம் மரலாறுகள் என்னடா நாடாளுமன்றம் அன்றைக்கு முடக்கப்பட்ட நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சதெல்லாம் உண்மை அது முடக்கப்பட்டதற்கு இது மட்டுமே அன்னைக்கு காரணமா இல்லை அப்படிங்கிறதே கவனத்துக்கு இதுதான் காரணம் அதிமுக ஆணையம் அமைக்கணுமே காவிரி பிரச்சனை அங்கிவிடுங்க என்ன காரணம் சொல்லுங்க உங்க பார்வையில் என்ன இல்ல அன்னைக்கு பல பிரச்சனைகளை வச்சு முன்னெடுத்தாங்க நாங்கள் அங்கள் கோஷம் போட்டு நாங்கள் வந்து அதை அனுமதிக்கூட்டத்தொடர் நடைபெறுவது எட்டு வருஷத்துல முழுமையாக எந்த கூட்டத்தொடர் முன்னிறுத்தி கோட்டம் போட்டோம் சரி உங்களோட அன்னைக்கு தமிழ்நாட்டு எம்பிக்கள் இல்லாம இருந்தாங்களா எல்லாரும் ஒன்னாதானே நின்னாங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல அன்னைக்கு எம்பி அன்னைக்கு உங்களுக்கு நீங்க தான் இருந்தீங்க அன்னைக்கு உங்களுக்கு எம்பி இல்ல மாநிலங்களவையில தான் இருந்தாங்க மாநிலங்களவையில இருந்தவங்க உங்க கூட தான் நின்னாங்க சிவா இருந்தாரு கனிமொழி இருந்தாரு அவங்க எந்த விதமான ஆதரவும் கொடுக்கல அந்த நிலையில தான் காவேரி விவகாரத்துல காவேரி சரி நீங்க அத சொல்றீங்க இன்னொன்னு அரசியலில் இரண்டாயிரத்தி ஆறில் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது

வெளியீடு அந்த வெளியீடே நீங்க வந்து அரசு இதழல் அதற்கு அப்புறம் மேற்கட்ட வந்து மாறு நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே வந்து அரசு வெளியிட்டது சட்ட போராட்டத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தின் மூலம் அம்மா வந்து அந்த ஆணையை பெற்று அரசு இதழில் வெளியிட்டாங்க இதெல்லாம் வரலாம் இப்ப மேதாவது ஆணைக்கு தடுப்பு வந்து முதல் உச்சநீதிமன்றத்துல உங்களுடைய ஆட்சியில நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணீங்க அதோடைய தொடர்ச்சியா திமுக வந்து கடந்த ஆண்டு அதோடைய விசாரணையின் போது உங்க நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடுல இருந்தா அவங்களும் அந்த பதில சொல்றாங்க E